ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படி பார்த்திங்கன்னா, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் அவங்க பார்வைக்கு நம்ம தப்பாக தான் தெரியும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லதாகவே நினைக்க மாட்டாங்க. அது எப்படி தெரியுமா, அர்த்தம் எடுத்துக்கலாம், பிடிக்காத பொண்டாட்டியோ பிடிக்காத புருஷனோ காலுப்பட்டால் குத்தம், கையப்பட்டால் குத்தம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் உங்களை நான் என்ன செஞ்சாலும் உங்கள் கண்ணுக்கு நான் நல்லவளாக தெரிய மாட்டேன். ஏன்னா ஏன் என்னை நான் மாற்றிக்கணும், ஏன் நான் என்னை மாற்றிக்கணும், ஏண்டா நான் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் வாங்கி போட்டால் உனக்கு எங்கே வந்துச்சு, உங்களுக்கு முடிஞ்சால் வாங்கி போடுங்க. எனக்கு இப்போ தான் நான் நீசே பார்த்தேன், ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து சரிசரின்னு ஏறிடுச்சான் எனக்கு. நான் வந்து தெளிவான லூஸு, சரியா? நான் வந்து லூஸெலாம் கிடையாது, தெளிவான லூஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் எப்போ ஏறி இறங்கணும் எனக்கு வேலை தெரியாதா? புரட்டாசி மாதத்தில் தங்கம் விலை குறையும், ஏன்னா கல்யாணம் இந்த ஃபங்க்ஷனும் கிடையாது அதனால். ஸோ மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை இன்க்ரீஸ் ஆகும், சரியா? ஆக்சுவலி தான் இது என்னோட மோதிரம், நான் இந்த கையில் போடுவேன் இந்த கையில் போடுவேன். அது நான் கமாண்டில் வந்து அக்கா நீங்கள் இந்த கையில் போட்டுருந்தோட இந்த கையில் ஒன்று போடுங்க அழகாக இருக்கும்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரியாதா? வேணா அதில் ஒரு மூணு வாங்கி விட்டு போவோம். எனக்கு நான் இந்த கையில் தான் போட்டிருக்கேன், எனக்கு இந்த கைக்கு தான் செட் ஆகும், இந்த கை கொஞ்சம் பெருசு, இந்த கையில் போட முடியாது, லூசுங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் போகவே போகாது. எங்கே போகுது, இப்படியே நிற்கிதா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதே, உழப்புத்தக்கு பாரு எங்கே நிற்கிது பாரு, இந்த கையை பெரிய கை எனக்கு, சரியா? சப்பா படுத்துறாங்களே என்ன பாடா, இதுக்கு தான் கரெக்டாக நுழையுதுன்னா இதில் போட்டிருக்கேன். சும்மாவே இதை கமெண்ட் போடனே போடாதீங்கடா.